ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரசாயினி ஒரு திருராசர். யாழ்ப்பாணம் சட்டலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றதா? யாழ்ப்பாணம் சட்டலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் தேவஸ்தான தேர் திருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றதா? கடந்த மாதம் 31ஆம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமானது. நேற்று மாலை சப்பர திருவிழா இடம்பெற்றதா? இன்று காலை தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று அம்பாள் உள்வீதி வலம் வந்து தேரில் எழுந்தருளி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை காலை 7 மணிக்கு பூஜைகள் இடம்பெற்று முற்பகல் 10 மணிக்கு தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளதா? அதனைத் தொடர்ந்து மாலை கொடியிறக்கத்துடன் வருடாந்த மகோற்சவம் நிறைவடைய உள்ளதா? மகோற்சவங்கள் மகா பிரத்யாட்சர தேவி சிவானந்த சோமஸ்வர சோமஸ்கந்த குருக்கள் தலைமையில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் நோட்டன் டிவிசன் முத்துமாரியம்மன் வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நுவரெலியா மாவட்டம் நோட்டன் டிவிசன் அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சமேதராக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று காலை சுபவேளையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் வருடாந்த திருவிழாவில் இன்று காலை 10:40 மணியளவில் விசேட திராவிட அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று மாலை 5:30 மணிக்கு வேட்டை திருவிழா நடைபெற்றது. நாளைய தினம் ஆதிபராசக்தி அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதிகுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். நாளை மறுதினம் 18ஆம் திகதி காலை 9:30 மணிக்கு விசேட பூஜை, மாலை 4 மணிக்கு மாவிளக்கு பூஜையைத் தொடர்ந்து பூங்காவண்ட திருவிழா நடைபெறவுள்ளது. 19ஆம் திகதி காலை 10:40 மணியளவில் அன்னை ஆதிபராசக்தி ஆற்றங்கரை சென்று தீர்த்த உற்சவம் நடைபெற்று மாலை 2:40 மணியளவில் கரகம் கொடி விடுதலோடு திருவிழா நிறைவு பெறவுள்ளதா? யாழ்ப்பாணம் இருபாலை முத்துமாரியம்மன் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் இருபாலை வேளந்தோப்பு மதுரையம்பதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. இன்று காலை தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை இடம்பெற்ற உள்வீதி வலம் வந்து இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேரில் எழுந்தருளி வீதிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை காலை 7 மணிக்கு பூஜைகள் இடம்பெற்று முற்பகல் 10 மணிக்கு தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் மாலை கொடியிறக்கத்துடன் வருடாந்த மகோற்சவம் நிறைவடைய உள்ளது. யாழ்ப்பாணம் ஒடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. உடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வருடாந்த மகோற்சவம் கடந்த சித்திரை 6ஆம் திகதி புதன்கிழமை சிவாச்சாரிய இளவரசர் சிவஸ்ரீ முத்து ஜெகநாத குருக்கள் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. அந்த வகையில் உடுவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர் திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. காலை 6 மணிக்கு அபிஷேகத்துடன் பூஜைகள் ஆரம்பமாகி ஸ்தம்ப பூஜையைத் தொடர்ந்து 9 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று வேத வீட்பெண்ணர்கள் வேதமோத மெல்லார் இசை முழங்க பூமாரி பொழிய ஆரோக்கரா கோஷம் விண்ணதிர மீனாட்சி அம்பாள் உள்வீதி வலம் வந்து 10:30 மணிக்கு தேரில் ஆரோகணித்தார். தேர் வீதிகுலா நிறைவு பெற்றதும் தேரடி அர்ச்சனை இடம்பெற்று அம்பாளுக்கு பச்சை சாத்தி தேரிலிருந்து ஆரோகணித்த பிராயச்சித்த அபிஷேகம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நாராந்தனி சரவணி கர்ணந்தோட்டம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாவலரே நமக்கான அடையாளமினும் துணைப்பொருளில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே இளம் இந்து சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவு மாதந்தோறும் நாயன்மார் குருபூஜை நிகழ்வும் நடாத்தப்பட்டு வருகிறது. சிவஸ்ரீ பால திருக்குணானந்த குருக்களின் அனுசரணிக்குடன் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நிகழ்ச்சி தொடர் வரிசையில் 15வது சொற்பொழிவு நிகழ்வு யாழ்ப்பாணம் நாரந்தனி சரவணி கர்ணத்தோட்டம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் மண்டபத்தில் நேற்று நடாத்தப்பட்டது. நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஆலயத்தின் பொருளாளர் கானா சகாதேவன்
தலைமையில் நாவலரின் நமக்கான அடிகாலம் எனும் தொனிப்பொருளில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. நாவலர் குருபூஜை மற்றும் தலைமையுறை நிகழ்வுகளைத் தொடர்ந்து நாவலரின் நமக்கான அடிகாலம் எனும் தொனிப்பொருளில் இளம் சைவ புலவர் நித்யா புதரனின் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவிலிருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.